கிடைக்கிது எனக்கு தனித்து போட்டிடுவோம்னு பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் ஒரு தடவை சொல்கிறேன் எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக இந்த கட்சிகளையோ எங்களுக்கு அரசியல் உடன்பாடோ தேர்தல் உடன் அதே நோக்கத்திற்காக இந்த நிலத்தில் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேச அரசியலை ஏன் எதிர்க்க வேண்டும் ஏன் கடுமையாக விமர்சிக்க வேண்டும் எல்லாம் வெற்று நாடகம் ஏமாற்று எமக்கு முன்பு தமிழ் என்று பேசுவது எமக்கு முன்பு தமிழர் உரிமை என்று பேசுவது எமக்கு முன்பு எல்லா வசனங்களையும் பேசிவிடுவது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ் என்று தமிழாக இருக்க வேண்டும் என்று பேசினார்கள் ஆனால் இன்று வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்க வேண்டும் என்று மாற்றினார் மாற்றினார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கினார்கள் எவ்விடத்தில் தமிழ் இருக்குது யாராவது சொல்லு இந்த நிகழ்வு முடிஞ்சு சாலையில் பயணிக்கும் போது இருபுறமும் இருக்கிற தமிழர் நாட்டில் வணிக வளாகங்களின் பலகையை படிங்க தமிழர் தெருவில் தமிழ் இருக்குதா தமிழர் வீட்டில் தமிழர் நாட்டில் தமிழர் ஏட்டில் தமிழர் நாக்கில் தமிழ் இருக்குதா நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் ஏட்டில் இல்லாத தமிழ் மாநாட்டில் எப்படி வாழும் இது ஒரு கொடுமை அதனால் அவர்கள் பேசவில்லை என்பதை எல்லாம் நம்ம பேசிக்கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு தமிழனின் பிறவி உரிமை பிறவி கடன் தனக்கென்று ஒரு தேசம் அடைவது உலகின் மூத்த குடி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு பேரினத்தின் மக்கள் உலகில் பல்வேறு தேசிய இனங்களைப் போல தமக்கென்று ஒரு தேசம் அடைந்து பெருமையோடு உரிமை பெற்று வாழ்வதென்பது அந்த இனத்தின் பிறப்பு உரிமை புரட்சியாளர் லெலின் சொல்கிறார் அடிமை அடி அடை ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் ஒடுக்குகிற இனத்திடமிருந்து விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது அந்த தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறார் அந்த பிறப்புரிமை என்பதை புரிந்து கொண்டு எதிர்வரும் இளம் தலைமுறையினர் இதை தங்களின் பிறவி உரிமை பிறப்பு உரிமை பிறவி கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த களத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அவர் பேசுவார் இவர் பேசுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்து நான் என்னை சொல்வேன் நான் இந்த களத்திற்கு வந்தது எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனக்கான காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உரிமையை நானே போராடி பெறுவது என்ற புரிதலோடு தான் உறுதியோடு தான் இந்த களத்துக்கு வந்தேன் அதை புரிந்து கொண்டு அதே உணர்வோடு வருகிறவர்கள் தான் இன்று என்னோடு பயணிக்கிறார்கள் இந்த நிலைப்பாட்டை எல்லோரும் எடுத்துக்கொண்டிருந்தால் இது என் கடமை என்பது எல்லோருக்கும் வந்துவிடும் அது அப்புறம் அதுக்கு தனி போராட்டம் இருக்குது அது அப்புறம் தமிழ் தேசியம் அது ஹிட்லர் சொல்வது போல கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருளுங்கிறான் இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்ல நினைப்படுத்த விரும்புகிறேன் இது ஆபத்தானது என்று கருதுகிறார்கள் யாருக்கு தமிழ் தேசியம் ஆபத்தானது தான் யாருக்கு இவ்வளவு காலமாக இந்த இனத்தை இந்த நிலத்தை வஞ்சித்து ஏமாற்றி சுரண்டி கொழுத்து எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்து ஒரு அடிமையினை மக்களாக அதிகாரமற்ற மக்களாக கூலிகளாக அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்துகிற பிச்சைக்கார கூட்டமாகிய இனத்தை மாற்றி இவர்களுக்கு ஆபத்து வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியாது என்கிற நிலைக்கு வந்துவிட்ட பிறகும் இன்றும் நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் என்று பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆபத்து ஆபத்து தான் யாருக்கு என்று இருக்கிறது இல்லையா அதனால் அதனால் எதிர்க்கிறார்கள் அதனால தான் அவர்கள் விலகி சென்றார்கள் அது பேச எனக்கு தனித்து போட்டிடுவோம்னு பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் ஒரு தடவை சொல்கிறேன் எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக இந்த கட்சிகளோ எங்களுக்கு அரசியல் உடன்பாடோ தேர்தல் உடன்பாடோ இல்லை இவர்களுக்கு மாற்றாக தான் என் நாங்கள் ஒரு புதிய பாதையை போட்டு பயணித்து போகிறோம் நாங்கள் வெல்றோம் வீழ்கிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அது என் மக்கள் கவலைப்பட வேண்டியது ஆனால் வழியே இல்லை என்று என் மக்கள் இன்னி சொல்லக்கூடாது நாங்களே ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறோம் அவங்க தான் எங்களை கவனிக்கணும் எங்கள் அரசியலை பார்க்கணும் அது தனித்து தான் போட்டிடுறோம் நிறைய பாதி வேட்பாளர்களுக்கு மேலே களத்தில் வேலை செஞ்சு கொண்டுருக்காங்க நீங்கள் அதை கவனிக்கல இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த கொரோனானால எனக்கு கொஞ்சம் நேரம் நெருக்கடி அதில் இப்போ இல்லைன்னா எல்லா வேலையும் முடித்து நாங்கள் நேரம் களத்தில் இறங்கி வேலை செய்யிருப்போம் பாருங்கள் பாதிக்கு மேலே வேட்பாளர் களத்தில் நிற்கிறாங்க நான் சொல்ல வரும் அப்புறம் அப்புறமா அறிவிச்சிக்கலான்னு இருக்கேன் வேறு நன்றி அதுக்கு தனியாக போராட்டம் இருக்குது அப்போ பேசுகிறேன் இது இது இந்த நிகழ்வு உள்ள வேண்டாம்